கீதா அத ஸ்ரீமத் பகவத்கீதா அத பஞ்சமோ அத்யாயஹ அத பஞ்சமோ அத்யாயஹ அதி மூணாவது ஸ்லோகம் பஞ்சாவது அத்யாயம் சர்வகர்மாணி மனசா சர்வகர்மாணி மனசா சந்யஸ்யாஸ்தே சுகம் வசி சந்யஸ்யாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேஹி நவத்வாரே புரே தேஹி நைவ குருவன்ன காரயன் நைவ குருவன்ன காரயன் ந கர்த்ருத்வம் ந கர்மாணி ந கர்த்ருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி ப்ரபுஹு லோகஸ்ய ஸ்ருஜதி ப்ரபுஹு ந கர்ம ஃபல சயோகம் ந கர்ம ஃபல சயோகம் ஸ்வபாவஸ்து ப்ரவர்த்ததே ஸ்வபாவஸ்து ப்ரவர்த்ததே நாதத்தே கஸ்யசித் பாபம் நாதத்தே கஸ்யசித் பாபம் ந சைவ சுக்ருதம் விபுஹு அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ தேன முஹ்யந்தி ஜந்தவஹ ஞானேன து தத ஜ்ஞானம் ஞானேன து தத ஞானம் ஏஷாம் நாஷிதமாத்மனஹ ஏஷாம் நாஷிதமாத்மனஹ தேஷாம் ஆதித்யவஜ்ஞானம் தேஷாம் ஆதித்யவஜ்ஞானம் பிரகாஷயதி தத்பரம் பிரகாஷயதி தத்பரம் தத்புத்தயஸ்ததாத்மானஹ தன்னிஷ்டாஸ்தத்பராயணாஹ தன்னிஷ்டாஸ்தத்பராயணாஹ கச்சந்திய புனராவிருத்திம் கச்சந்திய புனராவிருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹ ஞான நிர்தூத கல்மஷாஹ வித்யா விநய சம்பன்னே வித்யா விநய சம்பன்னே ப்ராமணே கவிஹஸ்தினீ ப்ராமணே கவிஹஸ்தினீ சுனி சைவ ஸ்வபாகே ச பண்டிதாஸ் சமதர்ஷினஹ பண்டிதாஸ் சமதர்ஷினஹ மூணாவது அத்தியாயத்தில் நினைக்கிறேன் 33வது ஸ்லோகத்துக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வரணும் இது பிறகு வரலாம் ஞானம் எப்படி மறைக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு மூணு உதாரணம் ஒன்று கண்ணாடியில் இருக்கக்கூடிய அழுக்கு அது தண்ணி ஈரத்து நீச்சு தொடச்சா போயிடும் அடுத்தது கற்பப்பையில் இருக்கிற குழந்தை வெளியே வர்றது எதோ உல்பேன ஆவிருத்தோ கர்ப்பக இது அதனுடைய தொடக்கம் அந்த ஸ்லோகத்தினுடைய தொடக்கம் இப்படி வரும்னு நினைக்கிறேன் எதோ உல்பேன ஆவிருத்தோ கர்ப்பக கதா தேனே இதம் ஆவிருத்தம் இதுபோல தமசுனால அறியாமையினால இந்த அறிவு மறைக்கப்பட்டிருக்கு அப்போ நம்முடைய அறியாமை எவ்வளவு அழுத்தமானதுங்கிறத பொறுத்து ஞானம் அதை நீக்கிறதுக்கு டைம் எடுக்கும் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை வெளியே வர்றதுக்கு 10 மாதம் டைம் ஆகும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அதுவாட்டு குழந்தை வெளியே வர்றதை காத்திருக்க வேண்டியதுதான் இப்போது கண்ணாடியில் இருக்கிற அழுக்குன்னா கொஞ்சம் ஈர துணியை வச்சு தொடச்சி இல்லை உருளைக்கிழங்குலாம் வச்சு தொடக்கலாம்னு சொல்லுவாங்க என்னமோ பண்ணி அந்த அழுக்கு போயிடலாம் கொஞ்சம் முயற்சி பண்ணால் போயிடும் நெருப்பை மூடி இருக்கிற சாம்பல் சாம்பல் மூடி இருக்க ஆனால் நெருப்பு தெரியல தீ வரல இங்கே பூ அப்படின்னு ஊதுனா போகிறோம் இந்த சாம்பல் பறந்து அந்த நெருப்பு வெளியே தெரிய ஆரம்பிச்சு இப்படி நமக்கு மனிதர்களுக்கு அஞ்ஞானம் எவ்வளவு அழுத்தமாக இருக்குங்கிறதுல வித்தியாசம் உண்டு அப்புறம் நாம் எவ்வளவு சாதனைகள் பண்ணுறோம் பயிற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறதுல வித்தியாசம் உண்டு அதிகாரித்துவ வேறுபாடு இருக்குது இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் நமக்கு ஞானம் இதுதான் அப்படி நிம்மதிக்கு இதுதான் வழின்னு தெரிஞ்சாலும் அது வாழ்க்கையில் அமல் ஆகிறதுக்கு கொஞ்சம் காலம்
கெடுக்கலாம் வித்தியாசத்தினால. மந்த அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி அப்படின்னு நாம பார்க்கிறோம். அதுக்கு நான் இந்த உதாரணம் கூட சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். கற்பூர புத்தி, அப்புறம் கனல் அதாவது கறிக்கொட்ட புத்தி, அதுக்கப்புறம் வாழைத்தண்டு. வாழைத்தண்டில் அதாவது நமக்கு போதுமான புண்ணியம் இல்லை அப்படின்னா என்னதான் திருப்பி திருப்பி படித்தாலும் மண்டையில் ஏறாது. நல்ல தங்கா மாதிரி ஊதி ஊதி வாழைத்தண்டில் பற்ற வைக்க வேண்டியதான், ஆனால் பற்றாது. கறிக்கொட்டையில் கொஞ்சம் ஊதுனா பற்றிடும். கற்பூரம் அப்படி கிட்ட கொண்டு காட்டினா போகிறோம் பற்றிடும். அப்போ இது எல்லாமே வித்தியாசம் இருக்குது. எப்படி சொல்லித்தாராங்க அப்படிங்கிறது, நாம் அதை எப்படி கேட்குறோங்கிறது, நமக்கு போன தினத்தில் எங்கே விட்டோம் அப்படிங்கிறது, இதெல்லாம் சேர்ந்து வேலை செய்து தான் நமக்கு அதை கிரகிக்கிற தன்மையை கொடுக்கும், நம்ம வாழ்க்கையில் அமல்படுத்துகிற உறுதியை கொடுக்கும். நமக்கு தெரியும் அமல்படுத்துறதுக்கான உறுதி இருக்காது சில சமயங்களில், சில சமயங்களில் எப்போ அமல்படுத்துறது அப்படிங்கிற அந்த சமயத்தில் ஞாபகத்துக்கு வராது. இப்போ கர்ணனை மாதிரி சமயத்துக்கு ஞாபகம் வராது, தெரியும் ஆனால் சமயத்துக்கு ஞாபகம் வராது, கை கொடுக்காது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம். அப்படியெல்லாம் இல்லாம அதுவே நினைப்பா, தத் புத்தயக ததாத்மானக, அதுவே தானா, தத் நிஷ்டாக, அதுலேயே உறுதியா, தத் பராயணாக, அதுவே கதி அப்படின்னு இருக்கிறவங்க தன்னுடைய பாவங்கள் எல்லாம் போக்குவாங்க. அப்படி போக்குனவங்கள் எப்படி விவகாரத்துல இருப்பாங்க, அவங்களுடைய உலக வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக வேண்டி, இந்த ஞானத்தினுடைய பலனை குறிக்கிறதுக்காக வேண்டி, ஞானம் ஒருத்தர் அடைஞ்சிருக்காரு எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அடையாளத்துக்காக வேண்டி இந்த 18வது ஸ்லோகம். அதில் நாம் வித்யா வினய சம்பன்னே பிராமணே அப்படின்னுங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டோம். அதில் பிராமணன்னா எப்படி அப்படிங்கிறத போன வகுப்பில் மனுஸ்மிருதியிலிருந்து சில உதாரணங்கள் பார்த்தோம். இப்படி இப்படியெல்லாம் இருந்தால் தான் பிராமணன். வெறுமனே பூணூல் போடுறதுனாலேயோ, இன்னொரு பூணூல் போட்ட ஆளுக்கு பிறக்கிறதுனால, பொதுவாக பூணூல் போடுறது அப்படிங்கிறதே பிராமண க்ஷத்திரிய வைஷ்யம் மூணு பேருக்கும் உண்டு. அதனால் பூணூல் போட்டதுனால ஒருத்தர் பிராமணன் சொல்ல முடியாது. சரி, பிராமணருக்கு பிறந்ததுனால ஒருத்தர் பிராமணன் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். மனுஸ்மிருதி அதை ஒத்துக்கல. அந்த குலத்தில் பிறந்தாலும் அந்த குலத்துக்கான ஆச்சாரங்களை கடைபிடித்தா தான் அவனை பிராமணன் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு மனுஸ்மிருதி தெளிவாக சொல்லுது. அப்படி பிராமணன் ஏற்றுக்கிட்டேன்னா அவன்கிட்ட என்னென்ன குணம் இருக்கலான்னு ஒரு நாம் போன வகுப்பில் பார்த்தோம். மனுஸ்மிருதியே பிராமணர்களை வகை பிரிக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த விவரம் சொல்லலை. ஞான நிஷ்டாகா, ஞானத்தில் நிலை பெற்றவர்கள் ஒரு வகை. கேச்சி தபோ நிஷ்டாகா, சில பேர் தவத்தில் நிலை பெற்றவர்கள், அவர்களும் பிராமணர்கள் தான். அப்புறம் தபஸ்வாத்தியாய நிஷ்டாச, சில பேர் தபசு சுவாத்தியாயம் ரெண்டுலேயுமே ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க. கர்ம நிஷ்டாஸ்ததாபரே, சில பேர் கர்மத்தில் பூஜை காரியங்கள் புரோகிதம் அந்த மாதிரி கர்மத்தில் ஈடுபட்டவங்க. இப்படி பிராமணர்களில் கூட வகைகள் இருக்குது அப்படின்னும் மனுஸ்மிருதி 3வது அத்தியாயம் 134வது ஸ்லோகத்தில் மனு சொல்கிறார். அப்போது இதுவரைக்கும் நாம் பிராமணன்னா யார் அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்களை பார்த்தோம். இல்லை நமக்கு என்ன தெரியும்னா, ஸ்ரவண மனன நிதித்தியாசங்களை முடிச்சு இப்போ நம்ம வந்து கீதை கேட்குறோம். கீதை கேட்குறோன்னா ஸ்ரவணம் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ கீதை கேட்கறது மூலமாக நமக்கு ஒரு ஞானம் வருதுன்னா அது ஸ்ரவண ஞானம் தான் அர்த்தம். அப்புறம் பிறகு வேற யாராவது வந்து அதில் குறுக்கிண்டுக்கு மண்டுக்கு கேள்வி கேட்ட உடனே ஓ அப்படி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வந்துட்டுதுன்னா மனநம் முடியலன்னு அர்த்தம். மனநம் எப்போ முடியும், யார் வந்து பிறகு எப்படியெல்லாம் பேசினாலும் இல்லா அல்லா ஒருவர் தான் கடவுள், கடவுளுக்கு அல்லான்னு மட்டும்தான் பேர், அவர் இந்த திசையில தான் இருக்காரு, அவர் நம்பாட்டா உங்களுக்கு ஜென்னத்து கிடைக்காது இப்படிலாம் அடிச்சு பேசின உடனே பக்கத்தில் கையில் கத்தியும் வச்சிருக்கிறதுனால ஆமாம் நீங்கள் சொல்லி சரிதான் நானும் உங்கள் கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்கு நிஷ்டை போயிட்டுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த கேள்விப்பட்ட ஞானம் மட்டும் போராது, பிறகு வேற யாராவது வந்து வேற விதமாக சொல்லும்போது நமக்கு அதில் குழப்பம் வராமல் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா மனனமும் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நமக்கு பல ஜென்மமாக நாம் நினச்சி நினச்சி இருக்கும், இது என்னுடைய உடம்பு, இதுதான் நான், இந்த மனசு தான் நான், இந்த மாதிரி நம்ம நினச்சி நினச்சி வச்சுருக்குறோம். நம்முடைய உடலை, அது ஸ்தூல உடலாக இருக்கலாம், நுண்ணுடலாக இருக்கலாம்,
ரெண்டு, அதாவது இந்த உடம்பா இருக்கலாம் அல்லது மனம் மாதிரிப்பட்டதா இருக்கலாம், ரெண்டையுமே நம்ம நாம அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கிறோம். அந்த நினைப்பு பல ஜென்மங்களா நமக்கு வரக்கூடியது, அது பழக்க தோஷம். அந்த பழக்க தோஷம் அவ்வளவு சீக்கிரம் விடாது. அதுவும் விடணும்னா நிதித்தியாசனம் வேணும். அந்த நிதித்தியாசனம் என்ன பண்ணணும், நாம கேட்டதை சந்தேகம் இல்லாம புரிஞ்சுக்கிட்டதை மறுபடி மறுபடி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நினைச்சு பார்க்கறது அப்படிங்கிறது. அதுக்கு நான் உதாரணம் சொன்னேன், ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய் போடுறோம், அதை எண்ணெயில் வதக்கி உப்பு காரம் எல்லாம் போட்டு உடனே எடுத்து சாப்பிட முடியாது. ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படியே வச்சுருந்து அது ஊறணும். அல்லது குலாப் ஜாமுன் இருக்குன்னா அது அந்த சிறப்பில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஊறினா தான் அது சாப்பிட நல்லாயிருக்கும். அப்படி அந்த ஞானம் நமக்குள்ளே ஊறணும். அப்படி ஊறுறதுக்கும் ஒரு அவகாசம் தேவைப்படும். இந்த அவகாசம் யார் ஆளாளுக்களை பொறுத்து அந்த அவகாசமும் வித்தியாசப்படும். அப்போ இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் இந்த மூணையும் முடித்து ஞானத்தில் யார் நிலை பெற்றவனாக இருக்கிறானோ அவனை பிராமணன் அப்படின்னு இந்த இடத்துல நாம் எடுத்துக்கிறோம். ரெண்டாவது அத்தியாயத்தில் நாம் பார்த்தோம், அர்ஜுனன் கேட்டான் ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா அப்படிங்கிற மாதிரி. 52வது ஸ்லோகத்தில் 2வது அத்தியாயத்தில் ஸ்தித பிரஜ்ஞனா யாருன்னு கேட்டார். அதில் ஞா அப்படின்னா தெரிஞ்சவன், அதை ஸ்ரவணம் முடிச்சிருக்கான்னு எடுத்துக்கலாம். பிரஜ்ஞ அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சவன், மனனமும் முடிச்சுட்டா நான் எடுத்துக்கலாம். ஸ்தித பிரஜகனா தெளிவாக தெரிஞ்சு அதில் உறச்சும் இருக்கிறான், ஸ்தித உரைச்சிருக்கிறான். அப்போ ஸ்தித பிரஜன்னா அந்த இடத்துல அதில் ஸ்ரவண மனன் இது முனு முடிஞ்சதுங்கிறத அந்த அர்த்தத்தில் ஸ்தித பிரஜக அப்படிங்கிற மாதிரி மூணு வார்த்தையை சேர்த்து வச்சுருக்காங்க. அதுவும் நமக்கு அதை குறிக்குது. பிரம்மஜானேன பிராமணகன்கிறது இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம பிராமணங்கிறத ஞானம் பெற்றவன்கிற மாதிரி அர்த்தத்தில் எடுத்துக்கிறோம். மட்டும் இல்லை, அவனுக்கு கல்வியும் இருக்கு பணிவும் இருக்கு. வித்யா வினய சம்பன்னன் அப்படின்ட்டு ஸ்லோகத்தில் பகவான் சொல்றார். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு செல்வம் அப்படின்னா உண்மையிலே அது ஞானம்தான். திருவள்ளுவர் அவருடைய பொருட்பால் அரசியல்ல கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை 400வது பாடல் சொல்றார். கல்வி தான் ஒருவருக்கு தலை சிறந்த செல்வம், மற்றதெல்லாம் மாடல்ல. மாடுன்னா இந்த இடத்துல செல்வம், அதெல்லாம் செல்வ கணக்கில் வைக்க முடியாது. செல்வம் தான், ஆனால் அது செல்வம் கணக்கில் பேருக்கு தான் செல்வம், உண்மையான செல்வம்னா அது கல்வி தான் அப்படின்ட்டு சொல்கிறார். அது மாதிரி 42வது அதிகாரத்தில் கேள்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் சொல்கிறார், செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு. இது ஸ்ரவணம் மாதிரிப்பட்ட அர்த்தத்தில் சொல்லாரு. நாம் மற்றவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது மூலம் நம்முடைய அறிவை வளர்த்திக்கிறதுங்கிறது தலை சிறந்தது. அந்த இடத்துலையும் ஞானத்தை தான் குறிக்கும், காதால் கேட்டு வர்றதும் ஞானம் தான் குறிக்குது, அந்த ஞானம் சிறந்ததுங்கிறது மாதிரி சொல்கிறார். வித்யாதனம் சர்வதனாத் பிரதானம், கல்வி செல்வங்கிறது மற்ற எல்லா செல்வங்களை விட தலை சிறந்ததுன்னு சம்ஸ்கிருதத்துலேயும் சொல்லி வச்சுருக்காங்க. மற்ற உலகியல் செல்வங்களை விட, அதாவது அது பணமாக இருக்கலாம், இந்த காலத்தில் பணங்கிறது வந்துருக்கு, முன்காலத்தில் பணம் கிடையாது, இப்போ பணம் எல்லாம் வந்திருக்கு, அல்லது வாகனங்களாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், தோட்டமாக இருக்கலாம், ஆடை ஆபரணங்களாக இருக்கலாம், இது எல்லாமே செல்வம் தான். அந்த செல்வங்கள் எல்லாத்தை விட தலை சிறந்தது கல்வி செல்வம் தான். ஏன்னா மற்ற செல்வங்கள் எல்லாம் நமக்கு நிலையில்லாத பொருட்களை தான் தரும், அல்லது எல்லையுள்ள பொருட்களை தான் தரும். கல்வி செல்வம் மட்டும்தான் எல்லை இல்லாத பொருளான மோட்சத்தை வீடு பெயர்ச்சி அடைய உதவும், இன்னொரு விதத்தில் சொன்னால் நிம்மதி அடைய உதவும். அதனால் நாம் கல்வி செல்வத்தை தான் சிறந்த செல்வம்னு சொல்ல முடியும். தைத்திரிய உபநிஷத்தில் கூட ஒரு மந்திரம் வரும், சமய வகுப்பில் சாந்தி மந்திரத்தில் ஒன்றாட்டு அதை வச்சுருக்காங்க, தசசாந்தியில் ஒன்றாட்டு அதை சொல்லுவாங்க. அகம் விருட்சஸ்ய ரேரிவா கீர்த்தி பிருஷ்டம் கிரேரிவ ஊர்துவ பவித்ரோ பாஜினீவ சமிருத்தமஸ்மி சுமேதா அமிர்தோ திரவிணகும் சவர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதக இது த்ரிஷங்கோ வேதானு வச்சனம். த்ரிஷங்கு உடைய வசனம் இது, நான் த்ரிஷங்குவான நான் சூடு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திரவிணகும் சவர்ச்சசம் அப்படின்னு சொல்றாரு. திரவிணம் செல்வங்கிறது என்னன்னா சவர்ச்சஸ், வர்ச்சஸ் தான். வர்ச்சஸ்னா என்னது, கல்வியினால் வரக்கூடிய ஒளி, அறிவு ஒழிய அந்த இடத்துல அப்படி சொல்றாரு. அப்போ வித்யா வினய சம்பன்னன், கல்வி செல்வத்தோட வித்யா சம்பன்னன்,
கல்வி செல்வத்தோட கூடினவன் மட்டும் இல்லை, ஒரு வர்ண ஆசிரம தர்மப்படி ஒரு பிராமணன் அப்படிங்கிறவன் ஏழ்மையாக இருக்கான். அதாவது அவன் ஏழ்மையே விரதமாக எடுத்து வாழணும். அவனுக்கு வந்தால் கூட இந்த பிராமணனுடைய செயல்கள் வந்து ஆறு, அது அறுதொழிலோர் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்வார். அறுதொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவானின், படிக்கிறது படிப்பிக்கிறது, வேற்றுறது வேள்வி செய்விக்கிறது, தானும் வேள்வி செய்வார் அடுத்தவங்க செய்து கொடுப்பார், அப்புறம் தானம் ஆதானம் வாங்கிக்கிடுவார் கொடுக்கவும் செய்வார். அப்போ இந்த கையில் வாங்கினா இந்த கையில் கொடுத்துடணும். ராஜா இவர் ரொம்ப அறிவாளி திறமை அல்லது நல்ல பூஜை பண்ணார், ராஜா செல்வந்தர்கள் பாராட்டி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு அதை வச்சுக்கிட முடியாது, பேங்கில் போட்டு வைக்க முடியாது. அவர் உடனே அடுத்தது இன்னொரு விதத்தில் அவர் தானம் பண்ணணும், அவர் வேறு ஏதாவது பூஜை பண்ணி அந்த பூஜையில் தட்சிணையாட்டோ அன்னதானமாட்டோ கொடுத்து தீர்த்தணும். பொதுவாக அடுத்த நாளைக்குன்னு ஒரு பிராமணன் வச்சுக்கிடக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அப்போது ஒரு வர்ணாசிரம தர்ம முறைப்படி மனுஸ்மிருதிப்படி ஒரு பிராமணன் ஏழ்மையாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியுது. பொதுவாக படிக்காதவங்களுக்கு தான், அறிவு இல்லாதவங்களுக்கு தான் எப்போவுமே பணத்தை ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கணும், பணம் இருந்தால் பாதுகாப்பு நாளைக்கு உதவும் அப்படிங்கிற இது இருக்கும். யாருக்கு அறிவு இருக்கோ அவங்களுக்கு அந்த பயம் இருக்காது. ஏன் அப்படின்னா 397வது இதில் வள்ளுவர் சொல்கிறாரு, யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாத வாறு. கற்றவருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னு நம்ம சொல்லுவோமே, அவர் எங்கே போனாலும் பிழைச்சி விடுவார், அறிவு இருக்கு எங்கே போனாலும் பிழைச்சி விடுவார். அதனால் அவருக்கு பணத்தை சேர்த்து வைக்கணும், சேர்த்து வச்சா தான் நாளைக்கு பார்க்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் அவர்கிட்ட அந்த பயம் இதெல்லாம் இருக்காது, அவர்கிட்ட இருக்கக்கூடாது. அப்புறம் வினய சம்பன்னு சொல்லியிருக்கு, வினயம்னா பணிவு. பொதுவாக அமானித்துவம் அப்படின்னு பிறகு 11வது அத்தியாயத்தில் சொல்லுவார். மானம்னா ரோஷம், ரோஷம் இல்லாமல் இருக்கிறது அமானித்துவம். இல்லை ரோஷம் மனுஷனுக்கு வேணும், இது என்ன கர்வம் இல்லாமல், ஈகோ இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். மானம்னா ஈகோ, ஈகோ இல்லாமல் இருக்கிறது, பணிவோடு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போது தண்ணீர் வந்து எப்போவுமே பள்ளத்தை பார்த்து தான் பாயும், அதே மாதிரி கல்வியும் பணிவுள்ளவன்கிட்ட தான் போகும். அடக்கம் உடைமை அப்படின்ட்டு அறத்துப்பால்ல இல்லறவியல்ல இல்லறத்தானுக்கு வள்ளுவர் சில கருத்துக்கள் சொல்கிறார். அதில் அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆரிருள் உயிர்த்து விடும். நம்ம பணிவாக இருந்தால் அது நம்மளை தெய்வ லோகத்துக்கு கொண்டு சேர்க்கும், தெய்வங்களில் ஒன்றாக கொண்டு வைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம நரகத்துக்கு தான் இருட்டுன்னா நரகம், நரகத்துக்கு கொண்டு விட்டுருவோம் அப்படின்ட்டு சொல்கிறார். காக்க பொருளாக அடக்கத்தை அதனின் ஊங்கு இல்லை ஆக்கம் உயிர்க்கு. அடக்கத்தை பொண்ணு போல பாதுகாக்கணும், ஏன்னா அதை விட சிறந்த செல்வம் ஒரு உயிர்களுக்கு வேற கிடையாது அப்படின்னு. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதாவது ஒருவன் தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபடாமல் இருந்தான் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் வறுமை வந்த காலத்திலையும் லஞ்சம் வாங்காமல் இருந்தால், லஞ்சம் வாங்காமல் இருப்பேன் நிறைய என்கிட்ட நிறைய இருக்கு அதனால் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், அது எல்லாரும் இருக்க முடியும். என்கிட்ட வறுமை இருந்தாலும் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய நிலையிலிருந்து ஒருபோதும் தெரியாதவனுடைய அந்த உயர்வு எப்பொழுதும் நிலையாக இருக்கும், மலை மாதிரி நிலையாக இருக்கும், மலை அளவு உயரமாகவும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறார். அது மாதிரி பொதுவாக பணிகிறதுங்கிறது எல்லாருக்கும் நல்லது தான், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. அதுலேயும் அந்த பணம் இருக்கிறவனுக்கு அதுவே ஒரு செல்வம் மாதிரி, ஏற்கனவே வேற செல்வங்கள்லாம் இருக்குது அதுக்கு கூட இதுவும் ஒரு செல்வம் மாதிரி, அதனால் அவங்களுக்கும் பணிவு வேணும் அப்படின்னு சொல்கிறார். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கலாற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைப்பு. ஒரு பிறவியில் ஒருவன் ஆமையை மாதிரி தன்னுடைய ஐந்து புலன்களையும் அடக்கி வாழ்ந்தான்னா அது அவனுக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லா பிறவிகள்லையும் பயன் கொடுக்கும், காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி அடக்க உடைமையை பற்றி பணிவை பற்றி வள்ளுவர் ஒரு அத்தியாயமே ஒரு அதிகாரமே எழுதி வச்சிருக்காருன்னா அந்த அளவுக்கு அடக்கம் உயர்ந்தது. அந்த அடக்கமும் இந்த பிராமணத்துக்கிட்ட இருக்கு, பிராமணன்கிட்ட இருக்கு. பொதுவாக நம்ம நடைமுறையில் பார்க்குறேன்னா ஏதாவது கொஞ்சம் படிச்சிட்டாலே
இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு எல்கேஜி போக ஆரம்பித்தோடனே இங்கிலீஷில் தான் தசு புசுன்னு பேசுவாங்க. ஏதோ இங்கிலீஷே கலந்து குடித்தது மாதிரி. இன்னும் சில பேருக்கு என்ன அப்படின்னா, நான் இந்த காலத்தில் கவனிக்கிறேன், அந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு பழக்கம் இந்த ஃபேண்டு ஷர்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நடக்கிறது. அவங்களுக்கு என்ன நினைப்பு அப்படின்னா, ஃபேண்டு ஷர்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நடந்தால் மற்றவங்க நம்மளை பெரிய படித்தவன் அறிவாடி நினச்சிக்கிடுவாங்கன்னு அவங்களுக்கு நினைப்பு. லுங்கி கட்டிக்கிட்டால் அல்லது வேட்டியெல்லாம் கட்டிகிட்டு நடந்தால் அவனை பார்த்தா அறிவாளி மாதிரி படித்தவன் மாதிரி மற்றவங்களுக்கு தோணாது. ஆனால் அதுக்காக வேண்டி ஃபேண்டு போட்டுக்கிட்டு நடப்பாங்க. பொதுவானாலே இப்போ இந்த வேறு கூலி வேலைக்கு போகிறவங்க எல்லாம் கூட அஞ்சு எடுத்து படிச்சுக்க மாட்டாங்க, என்னட்ட தான் இருக்கும். ஆனால் இப்போ வேலைக்கு போகும்போது நல்லா டிப் டாப்பாக ஃபேண்டெல்லாம் போட்டுக்கிட்டு தான் ரஜினிகாந்த் மாதிரி தான் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போவாங்க. இது வந்து நாம் இப்படி காட்டுறதுனால அப்படி அறிவாளி ஆயிடலாங்கிறது மாதிரி, அதனால் கொஞ்சம் ஏதோ லேசாக இருந்தாலே நிறைய இருக்கிறது மாதிரி காட்டுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவோம். பொதுவால் நிறைய பேருக்கு அறிவு அப்படிங்கிறது திமிரை கொடுக்கும், ஆனால் இவருக்கு அப்படி இல்லை, அறிவுங்கிறது பணிவை கொடுக்கும். பொதுவாக இந்த பணிவை குறிக்கிறதுக்காக வேண்டியது நாம் இன்னொரு தடவை பார்க்கும்போது வணங்குறோம் அல்லது குனிகிறோம், கை கூப்புறோம். ஜப்பானில் வந்து ஒரு ஆளை இன்னொரு ஆள் பார்த்தாங்கன்னா இப்படி அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு 10% மரியாதை அர்த்தம். எத்தனை டிகிரி குறிகிறாங்களோ அத்தனை டிகிரிக்கு மரியாதை ஜாஸ்தின்னு அர்த்தம். துறவிகளெல்லாம் கண்டால் 90 டிகிரிக்கு குனிவாங்க பொதுவாக. ஜப்பான் அவங்க வந்து புத்த மதத்தினுடைய இது இருக்கிறனால துறவிகளெல்லாம் மதிப்பாங்க. துறவிகளுக்கு 90 டிகிரி, இப்படி இருக்கிற ஆள் இப்படி வந்துடுவார். இப்போ அவர் எவ்வளவு டிகிரி குனிகிறாரோ அவ்வளவுக்கு நமக்கு மரியாதை ஜாஸ்தின்னு நம்ம கணக்கு போட்டுக்கலாம். அப்போது இந்த மாதிரி குனிகிறது இது எல்லாமே இனி நம்ம நாட்டில் அதுக்கு மேலே கீழே விழுந்துருவோம், விழுந்தே கும்பிட்ருவோம் நம்ம நாட்டில். இந்த மாதிரி கும்பிட்றதெல்லாம் நம்முடைய பணிவை குறிக்கிறதுக்காக வேண்டி, அதை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக உலகத்தில் நிறைய பேர் இப்படி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் வேறு, அம்மான மாதிரி ஒரு கொரோனா வைரஸ் ஒன்று வந்திருக்கு, அதனால ட்ரம்ப்பு எல்லாருமே இப்படி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுக்கு காரணம் வேற. ஆனால் பொதுவாக வணங்கும் போது நம்முடைய அகங்காரம் குறையுது. அகங்காரம் எங்கே குறையுதோ அங்கே பணிவு இருக்கு. அங்கே கல்வி பள்ளத்தை பார்த்து தண்ணி வர்றது மாதிரி கல்வி அங்கே ஓடி வரும். அதனால் பிராமணன் அப்படிங்கிறவன் அறிவும் பணிவும் வடிவெடுத்தவனாக இருக்கணும். வடிவான் அப்படிப்பட்ட பிராமணன், வெறுமனே பிராமணன் மொட்டையா சொன்னால் ஏதாவது குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு கிருஷ்ணன் நினச்சாரா என்னமோ, நல்ல பிராமணன் போடும்போதே வித்யா வினய சம்பன்ன பிராமணன், நல்ல கொஞ்சம் கூட மாசு மறுவு இல்லாத ஒரு பிராமணன். அப்போ என்ன அர்த்தம், அந்த உச்ச கோடின்னு அர்த்தம். மனித சமுதாயத்திலேயே ரொம்ப உச்சத்தில் இருக்கிற ஒருத்தனை ஒரு உதாரணமாக எடுத்து வைக்கிறாரு. அதுக்கு அடுத்தது உயர்ந்ததுகளெல்லாம் உயர்ந்தது எது அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் மாதிரி பிராமணனை வச்சார். அதுக்கு அடுத்தது கவி, பசு. பொதுவாக நம்முடைய பண்பாட்டில் பசு ரொம்ப முக்கியம். பசுவை தின்னுனவனும் தமிழன் இல்லை, பசுவை தின்றவன் தமிழனும் இல்லை, பாரதனும் இல்லை, சொல்லப்போனால் மனுஷனே கிடையாது. சாத்விகமான மிருகமாக நாம் பசுவை பார்க்குறோம். பிராமணனை நம்ம எப்படி சாத்விகமாக பார்த்தோமோ போன வகுப்பில் சொன்னேன், அதே மாதிரி பசுவையும் நம்ம ஒரு சாத்விகமான மிருகமாக பார்க்குறோம். பொதுவாக நம்முடைய பண்பாட்டில் கோபூஜை அப்படிங்கிறது ஒரு அங்கம். சில கோவில்கள்லாம் காலையில் முதல்ல கோபூஜை பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் பகவானுக்கு பூஜை பண்ணுவாங்க. தேனி ஆசிரம கோவிலில் பார்க்கலாம். இனி நம்ம வீட்டில் பால் எல்லாம் காய்க்கும்போது முதல்ல பசுவை வீட்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு பசு வீட்டில் ஏறினா லக்ஷ்மி ஏறினது மாதிரி, அதுக்கு பிறகு தான் நாம ஏறுவோம். நமக்கு நம்பிக்கை பசுவில் 33 கோடி தேவர்களும் வசிக்கிறார்கள் அப்படின்னு, அப்படி ஒரு படம் கூட இருக்குது, எந்தெங்கே எந்தெந்த தேவதை இருக்குது அப்படின்ட்டு. கவாம் அங்கேஷு திஷ்டந்தீம் சர்வே தேவாக, பசுவினுடைய உடம்பில் எல்லா தேவர்களும் இருக்கிறார்கள். அதனால் நாம் என்ன பண்ணுவோம், பொதுவாக பசுவை பார்த்தோம்னா பசுவை வலம் வருவோம். ஒரு இது இருக்குது, ஹோம குண்டம் இருக்குன்னா அதை வந்து இடமா போகக்கூடாது, வலமாக தான் சுற்றணும். ஒருவேளை இப்படி வந்தீங்க, பாதி இப்படி வந்தீங்க, திரும்பி மனசு மாறிட்டுதுன்னா கூட இப்படியே திரும்ப முடியாது, அப்படியே ஒரு சுற்றி சுற்றி தான் திரும்பி போகணும்.
பசு, பிராமணர்கள், நெருப்பு, இதெல்லாம் நம்ம வந்து வளமாகத்தான் போகணும்னு ஒரு பட்டியல் இருக்குது சில விஷயங்கள். அந்த மாதிரி மரியாதைக்கு ஒன்றாட்டு நாம் பசு வச்சுருக்குறோம். ஞானி இவ்வளோ உச்சத்தில் இருக்கிற பிராமணனாலும் சரி, மிருகங்களில் உச்சத்தில் நாம் வைக்கக்கூடிய பசுவாக இருந்தாலும் சரி, மனிதனில் உச்சம் பிராமணன், மிருகங்களில் உச்சம் பசு, இதில் அவன் ஒரே மாதிரி ஆத்மாவை காண்கிறான். அது மனுஷன் இது மிருகம் வித்தியாசம் இல்லை அப்படின்னா அப்படி இல்லை, ஒரே ஆத்மாவை ரெண்டுலேயும் பார்க்குறான். அடுத்தது ஹஸ்தினி. பொதுவாக நம்ம பண்பாட்டில் யானையும் ரொம்ப மரியாதைக்குள்ளது தான். கோவில் திருவிழாக்களில் பொதுவாக யானையை கொண்டு வருவாங்க, பால் குடம்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்புறம் கேரளாவில் ஆடி பூரம்னு அது ஒரு நிகழ்ச்சி, அதில் வந்து நூற்றுக்கணக்கில் யானைகள் ஒரே நாளில் கொண்டு வந்து இது பண்ணுவாங்க. அப்புறம் பொதுவாக நமக்கு யானை அப்படின்னா பிள்ளையார், யானை நம்ம பிள்ளையாருக்கு சமமாக நினைக்கிறோம். அந்த மாதிரி யானைக்கும் மரியாதை, ஆனால் யானை கொஞ்சம் ஒரு ராஜசிகமான விலங்கு பட்டியலில் வரும். பசு தாம சாத்விகம்னா யானை ராஜசிகமான ஒரு விலங்கு. இது எதை வேணாலும் தூக்கிடும், எதை வேணாலும் மறைச்சிரும், என்ன வேணாலும் அது செய்திடும். கொஞ்சம் மதம் பிடிச்சதுன்னா அப்புறம் ஒரு அதகலம் பண்ணிடும். அதனால் அது ஒரு ராஜசிகமான விலங்கு. அடுத்தது சுனி. சுனி அப்படிங்கிறது இந்த இதெல்லாமே ஏழாவது விபக்தி. கவி பசுவில், ஹஸ்தினி யானையில், சுனி நாயில், அந்த மாதிரி அதுக்காக வேண்டி அந்த இது வருது. மிருகங்களில் ரொம்ப கேவலமாக கருதப்படக்கூடியது நாய், அதாவது பரம்பரை பரம்பரையாக இன்னைக்கு இல்லை, இன்றைக்கி நாய்க்கு வந்து ரொம்ப மரியாதை தான். நடிகைகள் வீட்டு நாயாக இருந்தால் இன்னும் ரொம்ப மரியாதை. நாயின்னா உயர்ந்த இனத்து நாயாக இருந்தால் அதை ஆயிரக்கணக்கில் கொடுத்து வாங்குவாங்க, ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்து மாடு வாங்க மாட்டாங்க, அதை பசு வாங்கி வீட்டில் விட்டு வளர்ந்து பால் கறந்து பிரயோஜனப்படுத்த மாட்டாங்க. ஆனால் என்ன விலை கொடுத்தினாலும் உயர்ந்த ஜாதி நாய், இந்த பொம்மரேனியனா பொம்மரேனியனா அது என்னென்னவோ இருக்குது, அதுகளை வாங்கி வளர்ப்பாங்க. அதுக்கு தனி வீடு, அதுக்குன்னு ஸ்பெஷல் இறைச்சி, காலையில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ, மதியானம் ரெண்டு கிலோ, ஏதோ கணக்கு இருக்கும். அதுக்கு தினம் காலைல சாயந்தரம் நோய் கிருமியெல்லாம் பிடிக்காமல் இருக்குதுக்கு ஊசி, அதுக்குன்னு தனி டாக்டர். வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட டாக்டர் இருக்க மாட்டார், அது நாய்க்கு தனி டாக்டர் இருப்பார். அப்புறம் அதை கவனிக்கிறதுக்கும் ஆளெல்லாம் இருக்கும். இப்படி அந்த நாய்க்கு பேரில் கிட்டத்தட்ட ஒரு டெய்லி ஒரு 50,000 ரூபா ஒரு 1,00,000 வந்துக்கிட்ட செலவழிச்சிருன்னு நினைக்கிறேன், அந்த நாயுடைய குவாலிட்டியை பொறுத்து. அதனால் இந்த காலத்தில் நம்ம அப்படி நினைக்கல, நம்ம நிறைய மாறி போகிறோம். ச காலே நேக மகதா க்ஷீணவ நஷ்ட பரந்தபன்னு 4வது அத்தியாயத்தில் 2வது 3வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்வார் இல்லையா, ஏவம் பரம்பரா பிராப்தம், இப்படி பரம்பரை பரம்பரையாக பெற்று வந்தது. ச காலே நேக மகத காலப்போக்கில் அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பரம்பரை பரம்பரையாக இருந்தது, அல்ல அந்த காலப்போக்கில் நாம் விட்டு மாடர்ன் நாகரிக வாழ்க்கைக்கு, வெளிநாட்டு வாழ்க்கை முறைகளுக்கு நம்மளை மாற்றிட்டோம். அதனால் நாம் பசுக்களை வளர்த்துட்டு இருந்த வீடுகளில் இன்றைக்கி நாய்களை வளர்த்துட்ருக்காங்க. பொதுவாக இழிவாக கருதப்படக்கூடியது நாய். இப்படி தான் ஒரு யாகத்தில் ஒரு நாய் போச்சுதுன்னு, அந்த நாயை அடித்து போட்டாங்கன்னு, அந்த நாய் அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சினும், சரமா அப்படிங்கிற நாய்க்கு பேர். அது பற்றி ஒரு கதையே இருக்குது அந்த நாயை வச்சு. அந்த மாதிரி நம்ம பழைய காலத்தில் படிக்கிறோம். பொதுவாக எனக்கு தெரிஞ்சு பூனையும் கூட வீடுகளில் வளர்க்குறது இல்லை. பொதுவாக அந்த பூனை முடியெல்லாம் சாப்பாட்டில் வந்துட்டுனா வயிற்று போக்கெல்லாம் வரும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. பூனைக்கு தயிரில் சாதம்லாம் கொடுத்தா கண்டிப்பாக முடி உதிரும் அப்படிங்கிற மாதிரி, எப்படி நமக்கு முடி உதிருதோ அது மாதிரி பூனைக்கும் உதிரும். ஆனால் அந்த முடி உதிர்ந்து நமக்கு வயிற்றுக்குள்ளே போயிட்டுதுன்னா வயிற்று போக்கு மாதிரி நோய்களெல்லாம் வருங்கிற மாதிரி. அப்புறம் இன்னும் பழைய காலத்தில் வந்து நம்ம போய் நாயெல்லாம் குளிப்பாட்டிட்டு இருக்க மாட்டோம், நாய் பூனை குளிப்பாட்டிருக்க மாட்டோம். அதனால் அது வந்து அசுத்தமான பிராணி அப்படிங்கிறனால வீட்டுக்குள்ளே சேர்க்கறது இல்லை. ஆனால் இந்த காலத்தில் நாயெல்லாம் அப்படி இல்லையே, அதுக்கு 3 வேளையும் சவர் ஷவரெல்லாம் பண்ணி ஷாம்பெல்லாம் போட்டு குளிப்பாட்டு தான் வச்சுருக்காங்க, நம்மளை விட சுத்தமாக அது இருக்குது. அதனால் இந்த காலத்து நாய்கள் அதை கணக்கு சேர்க்க முடியாது. அதனால் இன்றைக்கி பசு இல்லாமல் இருக்கலாம், யானை கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாய் கண்டிப்பாக இருக்கும். பசுவை விட விலையும் அதிகம், பராமரிப்பு செலவும் அதிகம். செலவு தான் இருக்கும், வருமானம் ஒன்றும் கிடையாது, அப்புறம் பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் இப்போ ஒரு பசுவை வளர்த்தோம் அப்படின்னா அது பால் தரும், சாணம் தரும், கோ மூத்திரம் எல்லாம் இப்போ மருந்து, அதில் வந்து லோஷன் மாதிரிலாம் தயாரிக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பஞ்சகவ்யங்கிற பேரில் பூச்சி வெரைட்டி கூட இயற்கை விவசாயத்தில் பஞ்சகவ்யம் கோ மூத்திரத்தில் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. அப்புறம் சில தோல் நோய்களுக்கெல்லாம் அது மருந்து. பசுவிலிருந்து
நிறைய பொருட்கள் தயாரிக்கும். ஒரு கோஷாலை ஈரோட்டில் வச்சுருக்காங்க, அவங்க பசு வளர்க்குறாங்க. அந்த பசுக்கள் இருந்து வெறுமனே பால் மட்டும் இல்லை, தனியாக ஒரு பசுவை பால் தாண்டி வளர்த்தா ஒரு உடனே நஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி இல்லாமல் அதனுடைய சாணத்தில் இருந்து கேஸ் தயாரிக்கிறது, அந்த அதிலிருந்து வரக்கூடிய கழிவை உரமாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள், அதிலிருந்து ஊதுபத்தி தயாரிக்கிறது, திருநீர் தயாரிக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணுறாங்க அவங்க. ஒரு கோஷாலை வச்சு, அதாவது பசு கொழுவத்தை வச்சு, அதில் இருந்து பல பை ப்ராடக்ட் தயாரிக்கிறதுனால அவங்களுக்கு பசு வளர்ப்புங்கிறது ரொம்ப லாபகரமானதாக இருக்கும். நாம் வந்து பசு அந்த மாதிரி பார்க்கல, இந்த கால சூழ்நிலை அப்படி லாபகரமாக மாற்றினா கூட மாற்ற முடியுங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக அந்த ஈரோட்டில் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தயாரி பசுவை வச்சு தயாரிக்காததே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பொருட்கள், மருந்துகள் அந்த மாதிரியெல்லாம் தயாரிக்கிறாங்க. முன்னாடி வெள்ளிமலை ஆசிரமத்தில் அது அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்லாம் இருந்தது. எப்படியும் ஒரு 10-20 ப்ராடக்ட் பசுவில் இருந்து தயாரிக்கிறாங்க, மருந்து, லோஷன், சோப்பு எல்லாமே. இடையில கொஞ்ச நாள் இந்த பாபா ராம்தேவுக்கு சோப்பெல்லாம் பிச்சுக்கிட்டு போச்சுது, அவர் எப்படியாவது கீழே கொண்டு வரணும்னு பார்த்து கொஞ்சம் ஒரு கதை கட்டி விட்டாங்க. அது அவருக்கு சோப்பில் வந்து கோமூத்திரம் எல்லாம் சேர்க்குறாங்க அப்படின்ட்டு கதை கட்டி விட்டாங்க. அதில் அதனால் முஸ்லீம்கள்லாம் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு முஸ்லீம்களை தூண்டி விட்டாங்க. இப்போ யாரோ சொன்ன சொல்லியிருக்காங்க, ஆராய்ச்சி இப்படி தெரியாது தெரியாது, ஆனால் சொல்லியிருக்காங்க கோமூத்திரம் குடித்தா அந்த அளவுக்கு கொரோனா வைரஸ் வராது அப்படின்னு. பழைய காலத்தில் போபாலில் எந்தெந்த வீடுகளில் சாணம் ஒழிக்கின பழக்கம் இருந்ததோ அந்த வீடுகளெல்லாம் விஷவாயு தாக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவில் அது மாதிரி செர்னோபில் ஒரு அணுவில் விபத்து வந்தது, அதுலேயும் எந்த வீடுகளில் அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்ணாங்க, சாணம் எல்லாம் பண்ணியிருந்தாலும் அந்த வீடுகளில் அந்த அணுக்கதிர் வீச்சு பாதிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதிலெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. சாணம் வந்து கிருமி நாசினி அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்படி எல்லாம் இருந்தாலும் நாங்கள் நாய் தான் வளர்ப்போம் அப்படின்னு இன்றைக்கி உள்ள நவீன உலகம் இருக்குது. வெளிநாட்டுக்காரன் இப்போ ஹரே கிருஷ்ணாவில் மாதிரி மாடெல்லாம் வளர்க்க ஆரம்பிப்பான், அதுக்கப்புறம் இவங்களும் இவங்களுக்கு காப்பி அடிக்க தானே பழக்கம், அவன் என்னென்ன பண்ணுறான் அதெல்லாம் இவங்களும் பண்ணுவாங்க. அது இப்போ எனக்கு கழித்து காப்பி அடித்து இவங்களும் வளர்க்க ஆரம்பிப்பாங்க. எப்படியானாலும் பலனை எதிர்பாராமல் ஒரு கர்மம் செய்ய முடியுமானா, அதுக்கு முடியுங்கிறதுக்கு நல்ல உதாரணம் நாய் வளர்க்குறது. ஆயிரக்கணக்கில் பணத்தை போடுவாங்க, அங்கிருந்து ஒன்றுக்கு கிடைக்காது, திருப்பி கிடைக்காது. சரி, பகவானுடைய காலத்தில் நாய் வளர்க்குறது இழிவானது அப்படிங்கிறனால அவர் அடுத்தது இழிவானதுகளை சொல்ல வர்றாரு, அதில் நாயை சொன்னார். அதுக்கு அடுத்தது மனிதர்கள்லேயே இழிவானதை சொல்கிறதுக்காக வேண்டி ஷொபா கேச்ச. ஷோ என்ன நாய், பாக்க அப்படின்னா சமைக்கிறவன்கிற மாதிரி அர்த்தம், நாயை சமைக்கிறவன் அதாவது நாயை சாப்பிட்றவன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதைத்தான் திருநாவுக்கரசர் தேவார பதியங்களில் தனித்திருத்தாண்டகம் 6வது திருமுறையில் சொல்கிறாரு. சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோ. சங்கநிதி பதுமநிதிங்கிறது 10 raised 12-24 அந்த மாதிரி, அதாவது கோடிக்கணக்கில் எல்லாம் மில்லியன் ட்ரில்லியன் சில்லியன் எல்லாம் இருக்குது. அது நம்ம கோடி வரைந்தான சொல்ல தெரியும், அந்த கோடிக்கு மேலேயும் நம்ம நாட்டில் அளவு உண்டு, அதுதான் இந்த சங்கநிதி பதுமநிதி. இப்போ கோடினா 10 raised 8, சங்கநிதினா 10 raised 16, பதுமநிதினா 10 raised 32, அந்த மாதிரி ஒரு அளவு உண்டு. அப்படியெல்லாம் தந்தால் கூட பூமியும் செல்வம் தந்தது மட்டும் இல்லை, பூமியும் பூமி மட்டுமா இல்லை இல்லை வானத்தையும், பூலோகத்தையும் ஆண்டுகள்லாம் தேவலோகத்தையும் ஆண்டுகள்லாம் அது தந்தாலும் அவங்களுடைய அந்த செல்வத்தெல்லாம் நாங்கள் மதிக்க மாட்டோம். மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராகில், அவங்க சிவபக்தர்களாக இல்லைன்னா நாங்கள் அந்த செல்வத்தெல்லாம் தொடக்கூட மாட்டோம். அங்கமெல்லாம் குறைந்தழுது தொழுநோயராய், உடம்பெல்லாம் தொழுநோய் பிடிச்சி அழுகிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும், பசுவை உரித்து சாப்பிடக்கூடிய புலையர்களாக இருந்தாலும், இந்த இடத்துல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இது கொண்டு சாப்பிட்றது இல்லை இறந்து போன பசுவை சாப்பிட்றது. இந்த இடத்துல மாணிக்க வாசம் சொல்லக்கூடிய, ஏன்னா இந்தியாவில் பொதுவாக பசுவை கொண்டு சாப்பிட்ற பழக்கம் ஒரு காலத்தில் இருந்ததில்லை, ஆனால் இறந்து போன பசுவை சாப்பிட்ற பழக்கம் சில பேர் பற்றி இருந்து அவங்கள தான் புலையர் அப்படிங்கிற வார்த்தையில் சொல்கிறாரு. கங்கை வா சடைக்கறந்தார்க்கு அன்பராகில், சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு அன்பர்களாக இருந்தால், அது சிவபெருமானுக்கு அன்பர்களாக இருந்தால், அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளரே.
அவங்க தான் நான் கும்பிடக்கூடிய தெய்வம் அப்படின்ட்டு திருநாவுக்கரசர் சொல்றார். கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு அங்க அவர் ஆ உரித்து தின்னும் புலையர்னு யார மாணிக்க வாசகர் சொன்னாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரி நாயை உரித்து தின்னக்கூடியவங்க தான் சோபாக்குங்கிற அர்த்தத்தில் பகவான் பயன்படுத்துறாரு. அப்போ பிராமணன் ஒரு உச்ச கோடியிலிருந்து நாய், நாயை சாப்பிட்றவங்க அப்படிங்கிற கீழ் கோடி வரைக்கும் ஒரு என்ன ஸ்பெக்ட்ரம்னுடைய ரெண்டு அர்த்தம் சொல்லுவாங்க. பிப்ஜியார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அர்த்தம் வி, இந்த அர்த்தம் ஆ, ரெண்டு இரு துருவங்களையும் பகவான் இந்த இதில் கொண்டு வரார். பொதுவாக இறைச்சி சாப்பிட்றதே இழிவானது நம்ம இதுபடி. பொதுவாக இறைச்சி சாப்பிட்ற பழக்கம் உள்ளவங்க, வழக்கமாக இறைச்சி சாப்பிட்ற பழக்கம் உள்ள குடும்பங்கள்லேயே கூட பண்டிகை காலங்களில் சாப்பிட மாட்டாங்க. பொங்கல் இந்த மாதிரியெல்லாம் வந்து அன்னைக்கு சைவம் தான், சாம் பருப்பு சாம்பார் அவியல் எல்லாம் தான் இருக்கும். பழைய காலத்தில் தீபாவளியும் அப்படி தான் இருந்தது. இப்போ தீபாவளி மாறி போச்சுங்கிற பொங்கல் மாறிக்கிட்டு இருக்குதுன்னு கேள்விப்படுறேன். பொதுவாக பண்டிகை காலங்களில் நாம் சைவம் தான் சாப்பிடுவோம். அடுத்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நிறைய வீடுகளில் இது பண்ண மாட்டாங்க. மாசப்பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் கணக்கு பார்த்து கணக்கு பார்த்து கணக்கு பார்த்து மிச்ச மீதி நாள் இருந்தால் அந்த நாளில் தான் அசைவம் எடுப்பாங்க. அந்த மாதிரி பொதுவாக அது கூட மீன், இந்த பக்கத்தை பொறுத்த வரைக்கும் மீன் தான், இறைச்சிக்கு கூட போகவும் மாட்டாங்க. பொதுவாக இறைச்சிங்கிறது கோவில் போட அன்னைக்கு, அதனால தான் அது வெட்டி குடும்பத்தையும் கூப்பிட்டு போகிறோம். ஏன்னா வருஷத்துக்கு ஒருக்க தானே அது சாப்பிட்றது, அதனால ஊரை கூட்டி எல்லாருக்கும் சாப்பாடை போட்டு சாப்பிடுவாங்க. அதில் ஹிம்சை இருக்கிறதுனால இறைச்சி உண்ணுறது அப்படிங்கிறது ரெண்டாம் தரமானதாகிட்டு கருதப்படுறதுன்னு பொதுவாக நம்ம சமுதாயத்தில் அதுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறதுனால இறைச்சி சாப்பிட்றதே ரெண்டாம் தரமானது. ந மாம்சம் அஸ்னியா ந சுராம்பி பேத், இது மாதிரிலாம் வேதங்களில் இருக்குது. மாம்சம் சாப்பிடாத, தண்ணி அடிக்காத, அதாவது கல் குடிக்காத, அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால ஆன்மீக வாழ்க்கை வாழ விரும்புகிறவங்க பொதுவாக இதெல்லாம் தவிர்ப்பாங்க. இது தாமச உணவு கூட, ஆன்மீகத்துல சத்துவம் வளரணும், தாமச உணவு சாப்பிட்டா சத்துவ குணத்துக்கு போக மாட்டோம், சத்துவம் ஓங்காது, அதனால அதை சாப்பிட மாட்டாங்க. அப்போ தாமசத்தை இறைச்சி சாப்பிட்றதே தாமசத்தை வளர்த்துறது, அதுலேயும் நாய் மாம்சம் சாப்பிட்றது அப்படிங்கிறது இன்னும் இழிவானது. நாய் உண்பவன் அதனால மறுகோடியில் பகவான் வச்சுக்கிறார். இதுக்கு இடையில மனிதர்கள் மற்ற தாவரங்கள் விலங்குகள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிட வேண்டியதுதான். சரி, இப்போ இதெல்லாம் ஒன்னா வேறையா, பிராமணன், பசு, யானை, நாய், நாயை சாப்பிட்றவங்க இவங்கெல்லாம் ஒரே மாதிரியா வேற வேறையா அப்படின்னா வேற வேற. அந்த அர்த்தத்திலிருந்து இந்த அர்த்தம் ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் யானை வச்சிலும் எட்டாத தூரம் வித்தியாசங்கள் இருக்கு. ஆனால் இந்த வேறுபாடுகள் எல்லாம் வியாபாரிக சத்தியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது உடல் சரீர பருவுடலாக இருந்தாலும் சரி, நுண்ணுடலாக இருந்தது, ஸ்தூல உடலாக இருந்தாலும் சரி, சூக்ஷ்ம உடலாக இருந்தாலும் சரி, இந்த உடல் அளவில் அதாவது இன்னொரு விதத்தை வச்சுன்னா அதுக்கு வார்த்தை உபாதி, நான் போன ஒரு சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். உபாதியில் இந்த ரெண்டுக்கும் உபைகளுக்கு இடையில வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது. பண்பாடு, குணம், மானம், அவமானம் இதெல்லாம் உடம்புக்கா ஆத்மாவுக்கா? எல்லாமே உடம்புக்கு தான். அதே மாதிரி பிராமணன் சாத்விகமானவன், ஸ்வபாகன் இப்போ குணம்னு பார்த்துக்கிட்டான், பிராமணன் சாத்விகமானவன், ஸ்வபாகன் நாயை தின்றவன் தாமசிகமானவன் அப்படிங்கிற போது இந்த குணங்கள் உடம்புக்கா ஆத்மாவுக்கா? அதுவும் உடம்புக்கு தான். அப்போ சிலது வந்து சில குணங்கள் பருவுடல் சார்ந்தவை, இந்த உடம்பு சார்ந்தவை, சில குணது நுண்ணுடல் சார்ந்தவை, அதாவது மனசு புத்தி அந்த மாதிரி சேர்ந்தது. ஆனால் ஆன்மா எப்படின்னா நிர்குணமானது. குணங்கள் சார்ந்தது பருவுடலோ நுண்ணுடலோ சார்ந்தது, ஆன்மா நிர்குணம், ஆன்மாவுக்கு இது எதுவுமே கிடையாது. அப்போ இந்த வேறுபாடுகள் அப்படின்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் உடல் அளவில் தான், உடல் அளவில் வேறுபாடு இருக்கு, அதையும் கோட்டை விட்டுறக்கூடாது. வேறுபாடு நம்ம நினைக்கிறது உடல் அளவில் தான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அனாத்மாவுக்கு தான், ஆத்மாவுக்கு வேறுபாடுகள் கிடையாது, அனாத்மாவில் வேறுபாடுகள் இருக்கு. அப்போ ஞானி யாரு? உடலை நான் நினைக்கிறவனா, ஆன்மாவை நான் நினைக்கிறவனா? ஆன்மாவை நான் நினைக்கிறவன். அதனால அவன் ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவனா இருக்கிறதுனால அவனுக்கு சர்வத்திர சமதர்சனம் இருக்கு, எல்லா உடல்கள்லையும் மாறாத ஆன்மாவை அவன் பார்க்கிறான்.
எல்லா உடலையும் சமத்தை பார்க்குறான். சமங்கிற இந்த இடத்துல ஆத்மாவை குறிக்குது. சமத்தை பார்க்குறான், அதாவது அவன் உபாதி திருஷ்டியில் சமம் வரலாம். அவனுக்கு உபாதி திருஷ்டியில் வித்தியாசம் உண்டு, அதுவும் அவனுக்கு தெரியும். ஆன்மா திருஷ்டியில் தான் அவன் வித்தியாசத்தை பார்க்குறான். இப்போ நாம் இந்த வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய இந்த ஆன்மா அறிவு அப்படிங்கிறது தம்புராஸ்ருதி மாதிரி பின்னடியில் அடிமனசில் இருக்கும். ஒரு கச்சேரி இருக்கும்போது ஸ்ருதிப்பட்டி பயங்க பயங்க பாடிக்கிட்டே இருக்கும், அது பின்னாடியில் கேட்கும். நம்ம வாயை திறந்து அது எங்கே பல சமயங்களில் கேட்காது, நம்ம வாயை நிறுத்தும் போது அமைதி ஆகும்போது அது கேட்க ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட இதே மாதிரி அவனுடைய ஞானியினுடைய அடிமனசில் ஆழத்தில் ஆத்ம உணர்வு இருந்துகிட்டு இருக்கும். மேலே விவகாரங்களில் வேறுபாடுகள் அவனுக்கு தெரியும், அதை அவன் ஏற்றுக்கிடுவான். அம்மா அப்பா பிள்ளை அந்த மாதிரி வித்தியாசங்கள் அவனுக்கு தெரியும். உணவு விஷம் அந்த வித்தியாசம் அவனுக்கு தெரியும். பெரியவங்க சின்னவங்க அந்த வித்தியாசம் அவனுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா குடிக்க தண்ணி கொடுத்தா தண்ணியை முழுகிறதுக்கு பதிலாக அந்த கோவளையை முழுகிட்டான்னா தண்ணியும் கோவளையும் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா சிக்கல். அப்படியெல்லாம் கிடையாது, தண்ணி இது கோவளைக்கு வித்தியாசம் தெரியும். அதனால் தண்ணியை தான் விழுங்குவாங்க, கோவளையை விழுங்க மாட்டாங்க. அதனால் விவகாரத்துக்கு ஆணு ஆணு தான், பெண்ணு பெண்ணு தான், நூலு நூலு தான், ஆடை ஆடை தான், தண்ணீர் தண்ணீர் தான், குவளை குவளை தான், குழப்பம் கிடையாது. விவகாரத்தில் வேறுபாடுகள் உண்டு. விவகாரத்தில் தர்மம் கடைபிடிக்கப்பட வேண்டும். அப்படி தர்மசாஸ்திரத்தை கடைபிடிக்கிறதுக்கு, விவகாரத்தில் கடைபிடிக்கிறதுக்கு ஆன்ம ஞானம் உதவியாக இருக்கும். அப்படி விவகாரத்தில் கடைபிடிக்கும் போது ஒரசர்கள் வராமல் இருக்கிறதுக்கு, தடுமாறாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆன்ம ஞானம் ஒத்தாசையாக இருக்கும். அதனால தான் ஆதிசங்கரர் அவருடைய தத்துவ உபதேசம் அப்படிங்கிற ஒரு பிரகடனத்தில், குட்டி புத்தகத்தில் கடைசி ஸ்லோகத்தில் சொல்கிறார், பாவாத்வைதம் சதா குறியாத். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அத்வைதம் எங்கே இருக்கணும் அப்படின்னா, எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற புத்தி எங்கே இருக்கணும்னா இங்கே இருக்கணும், நம்முடைய பாவனையில் இருக்கணும். இப்போ ஒரு வீட்டில் 4 குழந்தைகள் இருக்கு, அந்த குழந்தைகிட்ட போய் நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு நடத்துங்க, உங்கள் அம்மா அப்பா எல்லாம் உங்களை சமமாக நடத்துகிறாங்களா அப்படின்னு. குழந்தைகள் இவன் தம்பியே தான் எங்கள் அம்மா நல்லா கவனிப்பா, இவன் தங்கச்சியே தான் எங்கள் அம்மா நல்லா கவனிப்பா, அல்லது அண்ணன் அக்கா யாரை கேட்குறீங்களோ அந்த ஆள் சொல்லும், என்ன கவனிக்கிறது இல்லை இன்னொரு ஆளை தான் கவனிக்கிறது, அந்த ஆள் உறுதியாக சொல்லும். இப்போ அவங்க அம்மா அப்பாட்ட கேளுங்க, எனக்கு என் பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு அம்மா அப்பா சொல்லுவாங்க. அப்போ அம்மா அப்பா சமமாக பார்க்காங்க, பிள்ளைகளுக்கு அது சமமாக தெரியலைங்கிறது வேறு விஷயம். ஆனால் பிள்ளைகள் வேற வேறு தான், பிள்ளைகள் வேற வேறுன்னு அம்மா அப்பாவுக்கு தெரியும். அதனால் நான் சொன்ன ராமகிருஷ்ண உதாரணம், அவர் வந்து ஒரு அம்மா ஒரு பையனுக்கு வந்து மீன் குழம்பு மீனை பொறிச்சு கொடுப்பா, அவனுக்கு நல்ல ஜீரண சக்தி, அதனால் நல்ல கொடு கொடு நெய்யில் வதக்கி மீனை பொறிச்சு கொடுப்பா. இன்னொருத்தருக்கு பருத்தரைச்சி கொடுப்பா, இன்னொருத்தருக்கு அந்த சூப்பு மட்டும்தான், அந்த அரப்பு மட்டும்தான் கொடுப்பா, மீனெல்லாம் கொடுக்க மாட்டேன், அவனுக்கு டைஜஷன் ஆகாது ஒத்துக்கிடாது அப்படின்னு. அப்போ அம்மா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்ற மாதிரி கொடுத்தது மாதிரி பிள்ளைக்கு தெரியும். பிள்ளைகள் மூணு பேரும் கேட்டால் அம்மா பாரபட்சம் பார்க்கறேன்னு தோணும், அண்ணனுக்கு மட்டும் நெய்யில் பொறிச்ச நெய்யும் மீன் கொடுத்துருக்கு, எனக்கு வந்து சும்மா நக்குது தான் தந்திருக்கு அப்படின்னு சிந்தனைப்பாங்க. ஆனால் அம்மாவுக்கு தெரியும், இந்த பிள்ளைக்கு ஜீரணம் குறவு, இந்த பிள்ளைக்கு ஜீரணம் கொடுதல், ஜீரணம் கூண்ண பிள்ளைக்கு நல்லா ஜீரணிக்கிற மாதிரி கொடுக்கலாம், ஜீரணம் குறைஞ்ச பிள்ளைக்கு ஜீரணிக்கிற மாதிரி கொடுப்போம். அப்போ அங்கே அம்மாவுடைய அன்பு அப்படிங்கிறது எல்லா பிள்ளைகிட்டையும் சமமாக தான் இருக்குது. பிள்ளைகளுக்கு புரியுது புரியலைங்கிறது வேறு விஷயம், பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் தானே எப்படி புரியும், அறிவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், புரியாது. அதனால் அம்மாவுடைய அன்பு எல்லாருக்கும் சமமாக இருக்குது. இதே மாதிரி ஞானியும் உலகத்தை சமமாக பார்ப்பான், ஆனால் அதுக்காக வேண்டி வித்தியாசங்களை அவன் கோட்ட விடுவான் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ பாவா அத்வைதம் சதா குறியா, பாவனையில் அத்வைதம் இருக்கும், சமத்துவம் இருக்கும். கிரியா அத்வைதம் ந கருகிச்சு, செயலில் சமத்துவம் இருக்காது, சொல்லப்போனால் இருக்கக்கூடாது, இருந்தால் குழப்பம். அத்வைதம் த்ரிஷு லோகேஷு, மூணு லோகத்திலையும் அத்வைதத்தை கடைபிடிக்கலாம், ஆனா அத்வைதம் ந அத்வைதம் குருணா சக, குருவுகிட்ட அத்வைதத்தை காட்டக்கூடாது. இப்போ குருகிட்ட போய் அத்வைதம் படித்த பிறகு சிஷ்யன், நீங்களும் நானும் ஒன்று தானே, இவ்வளோ நாள் நான் நமஸ்காரம் பண்ணியிருக்கேன், ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் நீங்கள் எனக்கு நமஸ்காரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடக்கூடாது. அப்படி பண்ணால் கோளாறுன்னு அர்த்தம், அது வந்து சரியாக புரியலன்னு அர்த்தம். ஜனகர் வாழ்க்கையில் இப்படி ஒரு கதை உண்டுன்னு ராமகிருஷ்ணன் சொல்லுவார். ஜனகர் சுகர் வியாசர் சுகரை ஜனகத்தை படிக்கிறதுக்கு அனுப்பியிருந்தார். இப்போ ஜனகர் சுகர் படிக்க வந்த உடனே ஜனகர் முதல்ல என் தட்சிண ஏடு அப்படின்னாரா, இல்லை தட்சிண புதுவை படித்து முடிச்சப்பட தானே கொடுக்கணும், இல்லை நீ முதல்ல தட்சிண ஏடு
ஏன்னா படிச்சு முடிச்ச பிறகு நீயும் நானும் ஒண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தட்சத்தராக போயிட்டே பண்றது, முதல்ல தட்சிண ஏடு அப்படின்னாரா ஜனகர் அப்படின்ட்டு ராமகிருஷ்ணன் சொல்லுவார். அப்போ எல்லாமே தங்கம்னு தெரிஞ்சாலும் வளையல எங்க போடுறது, மோதிரத்தை எங்க போடுறது, எல்லாம் வட்ட வட்டமா தான் இருக்கு. கம்மல் எங்க போடுறது, அது வளையம் எங்க போடுறது, அதெல்லாம் நம்ம விவரத்தோட தானே போடுறோம். பெரிய எல்லாம் தங்கம்னு, ஆனால் எதை எங்கே போடுறதுங்கிற விவரத்தோடு தான் நம்ம செய்வோம். அப்போ தங்கங்கிற சமத்துவ புத்தி இருந்தாலும் விவகாரத்துலேயும் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி ஞானி இருப்பான். அதனால் எல்லாம் சமமாக பார்ப்பாங்கன்ன உடனே அதை தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது, குழப்பத்தோடு புரிஞ்சிக்கக்கூடாது. அப்போ தங்கம் என்கிற ஞானம் அதை வந்து அவன் நடத்துகிற விதத்தை பாதிக்கிறது இல்லை. வளையத்துக்குள்ள இடத்துல தான் போடுவான், வளையலுக்குள்ள இடத்துல தான் போடுவான், இல்லை மூக்கில் போடுற வளையம் மாதிரி அது மூக்கில் தான் போடுவான், காதில் போடுற வளையம் மாதிரி காதில் தான் போடுவாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டில் வித்தியாசம் இருக்கும், எதை எங்கே போடுறது அப்படிங்கிற அந்த இதில் நடத்துகிற விதத்தில் வித்தியாசம் இருக்கும். தங்கங்கிற ஞானம் அந்த வித்தியாசத்தை பாதிக்கிறது இல்லை அப்படின்ட்டு நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சமதர்சனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாம் அடுத்த வகுப்பில் அந்த டாப்பிக்கை தொடங்குவோம். இப்போதைக்கு நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். இந்த ஸ்லோகம் ஒரு முக்கியமான ஸ்லோகம். ஏற்கனவே பார்த்ததெல்லாம் முக்கியம்தான், இதுவும் முக்கியமானதுதான். பொதுவாக சரி இந்த ஜென்மத்தில் நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். எல்லாரும் சொர்க்கத்துக்கு போனால் ஒரு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு டூருக்கு நம்மளை கூப்பிடுறதுக்கு எல்லாம் தயாராக இருப்பாங்க. கைலாசத்துக்கு போகலாம், பாரடைஸுக்கு போகலாம், வைகுண்டத்துக்கு போகலாம், ஜன்னத்துக்கு போகலாம் அப்படின்னு. ஆனால் நாம் அந்த மாதிரி ஊரை ஏமாத்துகிற கோஷ்டிகளில் நம்ம மாட்டக்கூடிய ஆள், நம்ம கொஞ்சம் விவரம் கொண்டாலும் இல்லை, நம்ம அவங்ககிட்ட மாட்ட மாட்டோம். அப்போ இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படிங்கிறது அவங்க எல்லாம் கணக்கு. அதனால் செத்த பிறகு போய் நிம்மதியாக இருக்கிறத பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. பொதுவாக துவைதவாதிகள், விசிஷ்டாத்வைதிகள், பொதுவாக மதவாதிகள் எல்லாருமே மறு உலகத்துக்கு போய் நிம்மதியாக வாழ்றதை பற்றி தான் பேசுவாங்க. நாம் மட்டும்தான் இங்கேயே இப்போவே நிம்மதியாக இருக்கிறத பற்றி பேசுகிறோம். இதை பகவான் அவருடைய வார்த்தைகள்லேயே இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துடைய விசேஷம். இங்கேயே நீ நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பகவான் இந்த ஸ்லோகத்தில் அவருடைய வார்த்தைகளையும் சொல்கிறாரு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் முக்கியமான விசேஷம். ஸ்லோகத்தை பார்ப்போம். நிர்தோஷம் சமம் தஸ்மாத் தே ஸ்திதாஹ. இஹ ஏவ ரெண்டு சேரும்போது இஹ இவ, தைஹி ஜிதஹ ரெண்டு சேரும்போது தைர் ஜிதஹ, சர்கஹ ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ. நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி, அந்த இத்து இத்தா மாறிடும், தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாக. அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு ஒரு சமஸ்கிருத புக்கு தந்துருந்ததுன்னு நினைக்கிறேனே. சரி இப்போ சேர்த்து படிக்கும்போது எப்படி வருது பார்ப்போம். அவன் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சம் மாட்டு தடுமாறி தடுமாறி பிக்கப் ஆகிடும். அந்த சம்ஸ்கிருதம் படிச்சுக்கிட்டு சம்ஸ்கிருதத்தை பிக்கப் பண்ணுறதுக்கான நேரம் இந்த மாதிரி அவன் புதுசாக ஒரு ஸ்லோகத்தை எடுக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லும்போது தான். தைர்ஜிதஸ்
விசர்க்க, அந்த விசர்க்கம் இஸ்ஸா மாறும், சொல்லலன்னு நினைக்கிறேன்னா. இஹைவ தைர்ஜித சர்கஹ ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் ப்ரஹ்ம நிர்தோஷம் ஹி சமம் நிர்தோஷம் ஹி சமம் ப்ரஹ்ம நிர்தோஷம் ஹி சமம் ப்ரஹ்ம தஸ்மாத் ப்ரஹ்மணி தே ஸ்திதாஹ தஸ்மாத் ப்ரஹ்மணி தே ஸ்திதாஹ தஸ்மாத் ப்ரஹ்மணி தே ஸ்திதாஹ தஸ்மாத் ப்ரஹ்மணி தே ஸ்திதாஹ இஹைவ தைர்ஜித ஸர்கஹ இஹைவ தைர்ஜித ஸர்கஹ ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் ப்ரஹ்ம நிர்தோஷம் ஹி சமம் ப்ரஹ்ம தஸ்மாத் ப்ரஹ்மணி தே ஸ்திதாஹ ப்ரஹ்மணி தே ஸ்திதாஹ தைஹி அவர்களால சர்கஹ அப்படின்னா ஜென்மம் பிறப்பு சிருஷ்டி ஜிதக ஜெயிக்கப்பட்டது எங்கே இக ஏவ இங்கேயே யாருக்கு ஏஷாம் யாருக்கு சாமியே சாமியத்தில் அதாவது சமத்தில் மனக ஸ்திதம் மனசு நிற்குதோ யாருக்கு சமத்தில் மனசு நிற்குதோ அவங்களால இங்கேயே பிறப்பு வெல்லப்பட்டது. என்ன அர்த்தம்? அவங்களுக்கு இனிமேல் இறப்பு கிடையாது, இந்த உடம்பு விடுவாங்க அவ்வளோதான், அதுக்கப்புறம் திருப்பி மறுபடி பிறக்க மாட்டாங்க. அப்போ பிறந்து இறந்து பிறந்து இறந்து உழல்ற வாழ்க்கை அவங்களுக்கு கிடையாது. பிரம்மஹி நிர்தோஷம் சமம். ஏன் அப்படின்னா பிரம்ம அப்படிங்கிறது நிர்தோஷம் சமமானது, தோஷம் இல்லாதது சமமானது. தஸ்மாத் தே பிரம்மணி ஸ்திதாக, அதனால் அவங்க இறந்த பிறகு இந்த உடலை விட்ட பிறகு உடலில் இருக்கும்போதே நிம்மதியாக இருப்பாங்க, அப்புறம் உடலை விட்ட பிறகு கடவுளுடைய ஐக்கியமாயிடுவாங்க, கடவுளோட ஒன்றாயிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. நம்ம தொடர்ந்து அடுத்த வகுப்பில் விவரங்கள் பார்ப்போம். பிரார்த்தனை.